ஒரு ஊருக்கு பெரிய முதலாளி, பணக்கார முதலாளி தொழில் தொடங்கிறதுக்காக வந்தார். வந்த உடனே ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இவர் வந்து தொழில் தொடங்கி ஊரே வளமாக போகுதுன்னு. அவர் முதல்ல ஊர் முழுக்க சுவரொட்டி ஒட்டினார். நான் பாம்புகள் சார்ந்த ஒரு வியாபாரம் செய்யப்போகிறேன், ஒரு பாம்பை பிடித்து வந்து கொடுத்தால் 1000 ரூபாய். மக்கள் கையில் கிடைத்த பாம்பையெல்லாம், கண்ணில் பட்ட பாம்பையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து கொடுத்து 1000 ரூபாய் பெற்று சென்றார்கள். ஒரு வாரம் கழித்து இரண்டாவது சுவரொட்டி ஒட்டினார். ஒரு பாம்புக்கு 2000 ரூபாய் அளிக்கின்றேன். மக்கள் கண்ணில் பட்டவைகளை மாத்திரமல்லாது தேடியெல்லாம் பிடித்து கொண்டு வந்து கொடுத்து பணம் பெற்று சென்றார்கள். 3வது வாரம் சுவரொட்டி ஒட்டினார். ஒரு பாம்புக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறேன். மக்கள் சுற்றி இருக்கும் வயல்காடெல்லாம் துழாவி இருந்த பாம்பையெல்லாம் கொண்டு வந்தார்கள். இதற்கு மேல் சுற்றுப்புறங்களில் பாம்பல்ல, பாம்பு முட்டை கூட இல்லை. அடுத்த சுவரொட்டி அதிரடியாக வந்தது, பாம்புக்கு 10000 என்று. உடனே மக்கள் சுற்றி இருந்த காடுமேடெல்லாம் திரிந்து வனம் காடு ஆரண்யம் எனும் எந்த இடத்திலும் ஒரு பாம்பை விடாமல் கொண்டு வந்தார்கள். தமிழில் மட்டும்தான் காட்டுக்கு 3 வார்த்தை, வனம் காடு ஆரண்யம். ரம்யமாக இருப்பதற்காக மனிதன் உருவாக்கியது ஆரண்யம், மனிதனாலோ வேறு யாரோலோ உருவாக்கப்படாமல் வனாந்தரமாக இருப்பது வனம். உருவாக்கினாலும் உருவாக்காவிட்டாலும் கட்டுப்படுத்த முடியாது அடர்ந்து கிடப்பது காடு. சுற்றி இருக்கும் மனம் காடு ஆரண்யமெல்லாம் மக்கள் சுற்றி இருந்த பாம்பையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அடுத்து வந்தது அதிரடி அறிவிப்பு, பாம்புக்கு 50000. சுவரொட்டி ஒட்டிவிட்டு 2 நாள் முக்கியமான வேலைக்காக வெளியூர் புறப்பட்டு சென்றார் முதலாளி. ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், பாம்பே இல்லையே, இப்போ 50000 சொல்லியிருக்கார்களே. சில பேர் தர்மி போல தனியாக புலம்பினார்கள், எனக்கில்லை. அங்கிருந்த ஒரு வேலைக்காரன் ஊரில் இருந்து சில மனிதர்களை அழைத்து, கவலையே படாதீங்க, என் முதலாளி திரும்பி வர்றதுக்குன்னு 2 நாள் ஆகும். அவர் பிடிச்சி வச்ச பாம்பெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 25000 ரூபான்னு சொல்லி ஒரு பாம்பு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், வேணுன்றவங்களாம் எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு காலையில் அவர் திரும்பி வந்தப்புறம், 2 நாள் அவர் வந்தப்புறம் வந்து கொடுத்து 50000 வாங்கிக்கோங்க. 50000 வாங்கின பிறகு கமிஷனாக எனக்கு ஒரு 10000 ரூபா கொடுத்துருங்க. வீட்டில் இருந்த 5000 பாம்பும் 1 மணி நேரத்தில் விற்றுத்தீர்ந்தது. மறுநாளில் இருந்து வேலையாள் முதலாளி இருவரையும் காணோம். ஊர் மக்கள் சொந்த ஊர் பாம்பை 2000 விற்று 25000 வாங்கியதுதான் மிச்சம். இதுதான் பணம், இதுதான் ஷேர் மார்க்கெட், இதுதான் ஷேர் மார்க்கெட். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் இதுதான் வால் ஸ்ட்ரீட், இதுதான் ஷேர் மார்க்கெட்.
பொருளுக்கு மதிப்புண்டு என்று சொல்பவனும் மதிப்பில்லை என்று சொல்பவனும் உறவாடும் களவாளிகள். அவர்கள் உறவாடும் களவாணிகள் என்று சந்தேகப்படாதவரை நாம் ஏமாற்றப்படுவோம். நம் வீட்டு நம் ஊர் பாம்பை பிடித்து நாமே கொண்டு போய் 2000 விற்று 1000 விற்று அந்த பாம்பை 25,000 கொடுத்து வாங்கி நம் வீட்டில் வைத்து கொண்டிருக்கும் வேலையை நம்மை செய்ய வைப்பவர்கள்தான் வால் ஸ்ட்ரீட், பங்குச்சந்தை. தன்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் சந்தையை உருவாக்கி மக்களுக்கு எதையோ அவர்களிடம் வாங்கியது போலவும் கொடுத்தது போலவும் கற்பனையை உருவாக்கி அவர்கள் வாங்கியது கொடுத்தது இரண்டிற்கும் கற்பனையான மதிப்பையும் காட்டி பிறகு கற்பனை மதிப்பிற்கு வரியும் கூட்டி கடைசியில் விழித்து பார்க்கும் பொழுது கற்பனை பூஜ்யங்கள் கரைந்து போய் நிற்கும். அதற்கு நாம் நம்மையே குறை சொல்லிக் கொள்வோம், வேறு யார் மீதும் குற்றம் சொல்லக்கூட தெரியாத நிலையில் நாம் இருப்போம். இதுக்கு பெயர் தான் பங்குச்சந்தை, முதலாளித்துவ பங்குச்சந்தை. ₹25,000 கொடுத்து 5,000 பாம்பையும் வாங்கினவெல்லாம் வேக வேகமாக வெளியில் சொல்லாமல் உட்காந்துறாங்க. ஏன்னா இப்போ இது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி, வாங்கினது முதலாளிக்கு தெரியாமல் அந்த மாதிரி வாங்கலாமா? தப்பு பண்ணதால தான் உனக்கு இந்த மாதிரி நஷ்டமாச்சு. ஏதாவது ஒரு காரணத்தை அவர்களே கற்பித்து கொண்டு கேள்வி கேட்காமல் இருக்கின்ற சூழலையும் உருவாக்கி, இதுதான் பங்குச்சந்தை வர்த்தகம்னு சொல்கிறது.